வெல்கம் டு அவர் டாப் ரெடிஸ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெடிஸ்லாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக 10 ரெடிஸோட ஆன்சர் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டாக 10 ரெடிஸ் இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஜான் வந்து ஒரு நாள் மார்னிங் இறந்து கிடக்கிறாரு. அவரோட வீட்டுக்கு போய் போலீஸ் அவரோட மனைவியை எழுப்பி இந்த மாதிரி உன்னோட கணவர் இறந்து கிடக்கிறாருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அந்த வீட்டில் இருக்கவங்க என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அவங்களோட மனைவிக்கிட்ட விசாரிக்கிறாரு. அப்போது ஜானோட மனைவி சொல்கிறாங்க, எங்களோட வீட்டில் 3 பேர் இருக்காங்க, அதில் குக் பண்ணுறவர் குக் பண்ணிகிட்டு இருந்தார், அதே மாதிரி க்ளீன் பண்ணுற லேடி ஹாலில் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வாட்ச்மேன் பார்த்தீங்கன்னா டெய்லியும் லெட்டர் கலெக்ட் பண்ண போவார், என்றைக்கும் அதே மாதிரி லெட்டர் கலெக்ட் பண்ண போயிருந்தார், இதுதான் எங்கள் வீட்டில் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க சொல்லி முடித்ததுமே யார் அந்த கொலையை செஞ்சாங்க அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதோட ஆன்சரை நீங்களும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சரை கண்டுபிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான நேரம் இதோ. போலீஸ்காரர் யார் இந்த கொலையை செஞ்சாங்கன்னு எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜானுடைய மனைவி பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருந்தாங்க, அவங்கள எழுப்பி தான் போலீஸ் இந்த விசாரணையை நடத்தினாங்க. ஆனால் ஜானோட மனைவியோ அவங்களோட வீட்டில் வேலை செய்கிற எல்லாருமே என்னென்ன செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. தூங்கிட்டு இருக்க அவங்களுக்கு அவங்க என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஸோ இதை வச்சு தான் போலீஸ் இந்த லேடி தான் இந்த கொலையை செஞ்சுருக்காங்க, செஞ்சுட்டு வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி தூங்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே ஆன்சரை நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி, வாங்க என்னைக்கான டிசைனுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ரெடிஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக்சரை நல்லா பாருங்கள். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க, ஆனால் யாரோ ஒருத்தர் தான் இதில் மனிதன், மீதி 2 பேர் பார்த்தீங்கன்னா மனிதர் கிடையாது. ஸோ அந்த மனிதன் யார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்பர் 1 அப்படின்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான நேரமானது இது ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பிக்சரில் இருக்கும் இவங்களில் யார் மனிதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பிக்சரில் இருக்கும் இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பிக்சரில் இருக்கிறவருடைய கைகள் பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. ஸோ அவர் சாதாரண மனிதன் கிடையாது. அதே மாதிரி சி பிக்சரில் இருக்கிறவருக்கு பின்னாடி பகுதியில் பாருங்கள் வால் இருக்குது. ஸோ அவரும் சாதாரண மனிதன் கிடையாது. ஸோ ஏதான் இதோட ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆன்சரையை நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி, வாங்க என்னைக்கான 2வது ரெடியூஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 2வதாக பார்க்கக்கூடிய ரெடியூஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக்சரை நல்லா பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இந்த ஆஃபீஸில் நான்வெஜ் யாரோ கொண்டு வந்திருக்காங்க. அந்த நான்வெஜ்ஜை இந்த 3 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தான் திருடி சாப்பிட்ருக்காங்க. அது யார் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அந்த நான்வெஜ்ஜை சாப்பிட்டவர் யார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்பர் 2 அப்படின்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான நேரமானது இது ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஆஃபீஸில் இருக்கும் இவங்க 3 பேர்த்தில் யார் நான்வெஜ் திருடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி பிக்சரில் இருக்கும் இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பிக்சரில் இருக்கவர் பாருங்கள், இப்போ தான் மலையில் நனைஞ்சிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே வந்திருக்காரு. அவரோட கொடை பாருங்கள் நனைஞ்சே இருக்குது. அதே மாதிரி பி பிக்சரில் இருக்கவங்க பாருங்கள், வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி போர்டு முன்னாடி வச்சுருக்காங்க. ஸோ சி பிக்சரில் இருக்க இவர் தான் அந்த நான்வெஜ்ஜை திருடி சாப்பிட்ருக்காரு. அதனால தான் அவரோட கையை பின்னாடி பக்கத்தில் மறைச்சி வச்சுருக்காரு. இந்த ஆன்சரியை நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி, வாங்க என்னைக்கான 3வது ரெடிஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 3வதாக பார்க்கக்கூடிய பிக்சர் ரெடிஸ் தான். இந்த பிக்சரை நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற அசிஸ்டன்ட் 2 பேர் இருக்காங்க, அப்புறம் க்ளீன் பண்ணுற ஒரு லேடி இருக்காங்க. இவங்க 3 பேர்த்தில் யாரோ ஒருத்தங்க அந்த சயின்டிஸ்ட்டை கொலை செஞ்சுருக்காங்க. இந்த 3 பேர்த்தில் யார் இந்த சயின்டிஸ்ட்டை கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 3 அப்படின்னு போட்டு உங்களுக்கான நேரமானது இதோ ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிக்சரில் இருக்கும் இவங்களில் யார் இந்த கொலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி பிக்சரில் இருக்கும் இந்த லேடி தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுட்மார்க் பாருங்கள் கீழே விழுந்திருக்கு. மற்ற 2 பேரோட ஷூவும் வித்தியாசமாக இருக்குது. இவங்களோட ஷூ தான் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அவங்களோட ஃபுட்மார்க் தான் இந்த இதில் விழுந்திருக்கு. ஸோ அவங்க தான் இந்த கொலையவும் செஞ்சுருக்காங்க. இந்த ஆன்சரையை நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி, வாங்க என்னைக்கான 4வது ரெடிஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 4வது பார்க்கக்கூடிய பிக்சர் ரெடிஸ் தான். இந்த பிக்சரை நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேர்த்தில் யார் தங்களுடைய பேரை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இவங்களில் யார் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்பர் 4 அப்படின்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான நேரமானது இதோ ஸ்டார்ட் ஆக போகுது.
இந்த பிக்சரில் இருக்கும் இவங்கெல்லாம் யார் ஏமாத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேடி தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோ தங்களோட கணவருக்காக வெயிட் பண்ணுற மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களோட டேபிளில் பாருங்கள், ரெண்டு ஒயின் கிளாஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அலமாரிக்கு பின்னாடி பாருங்கள், ஷூவோடைய சாக்ஸ் ஒன்று மறைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த லேடி தான் இவரை ஏமாற்றிருக்காங்க. இந்த ஆன்சரையே நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி வாங்க, இன்றைக்கான ஐந்தாவது ரெடியூஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஐந்தாவது பார்க்கக்கூடிய பிக்சர் ரெடியூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக்சரை நல்லா பாருங்கள். இந்த பிக்சரில் இருக்கும் இவங்களில் யார் ஹனிமூன் வந்த உண்மையான ஜோடி, அதாவது யார் ரியல் ஜோடி அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அந்த உண்மையான ஜோடி யார் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்பர் 5 அப்படின்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரமானது இதோ ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிக்சரில் இருக்கும் இவங்களில் உண்மையான ஜோடி யார், அதாவது ரியல் ஜோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியும் யூயும் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ட்ரெஸ் கோடில் வந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் இதில் உண்மையான ஜோடி, அதாவது ரியல் ஜோடி. இந்த ஆன்சரை நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி வாங்க, என்னைக்கான ஆறாவது ரெடிஷனுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஆறாவது பார்க்கக்கூடிய பிக்சர் ரெடிஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக்சரை நல்லா பாருங்கள். இந்த பிக்சரில் இருக்கும் இவங்க ரெண்டு பேத்தில் யாரோ ஒருத்தங்க தான் இந்த பாரில் நடந்த கொலையை செஞ்சுருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்தில் யார் அந்த கொலையை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்பர் 6 அப்படின்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான நேரமானது இதோ ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிக்சரில் இருக்கும் இவங்களில் யார் இந்த கொலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ பிக்சரில் இருக்கும் இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட கையில் பாருங்கள் ஒரு கத்தரிக்கோள் வச்சிருக்காரு. அந்த கத்தரிக்கோளால் தான் அவரோட கழுத்தை கிழிச்சு அவரை கொலை செஞ்சுருக்காரு. இந்த ஆன்சரையே நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி வாங்க, என்னைக்கெல்லாம் ஏழாவது ரெடியூஸ் என்னங்கிறத இப்போ நான் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஏழாவது பார்க்கக்கூடிய ரெடியூஸ் தான். இந்த பிக்சரில் இருக்கும் இந்த லேடினுடைய காதலன் யார் அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கும் இந்த மூணு பேத்தில் இந்த லேடினுடைய காதலன் யார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்பர் 7 அப்படின்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான நேரமானது இதோ ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிக்சரில் இருக்கும் இவங்களில் யார் இந்த பெண்ணினுடைய காதலன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நம்புகிறோம். இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் பார்க்கலாம். இந்த பிக்சரில் இருக்கும் இவங்களில் பி பிக்சரில் இருக்கும் இந்த ஆள் தான் இந்த பெண்ணினுடைய காதலன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணினுடைய ஃபோட்டோ பாருங்கள், அவர் மறைச்சி வச்சுட்டுருக்காரு பின்னாடி. ஸோ இவர் தான் இந்த பெண்ணினுடைய காதலனாக இருக்கக்கூடும். மற்ற ரெண்டு பேருமே இந்த பெண்ணுடைய காதலன் கிடையாது. பி தான் இதோட ஆன்சர். இந்த ஆன்சரையே நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி வாங்க, என்னைக்கான எட்டாவது ரெடிஷனுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எட்டாவது பார்க்கக்கூடிய ரெடியூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக்சரை நல்லா பாருங்கள். இந்த பிக்சரில் இருக்கும் இந்த மூன்று கோமாளிகளில் யாரோ ஒரு கோமாளி தான் இந்த கொலையை செஞ்சுருக்காங்க. இந்த கொலையை யார் செஞ்சாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்சரை நம்பர் 8 அப்படின்னு போட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான நேரமானது இதோ ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பிக்சரில் இருக்கும் மூன்று கோமாளிகளில் யார் இந்த கொலையை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ பிக்சரில் இருக்கும் இந்த கோமாளி தான் அவர் அந்த பெண் வச்சுருந்த ஆப்பிளை மாற்றி வச்சுருக்காரு. அவர் வச்ச ஆப்பிளில் பாய்சன் கலந்துருக்கு. ஸோ அதனால தான் அந்த பொண்ணும் இறந்துருக்காங்க. இதுதான் இதற்கான சரியான ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஆப்பிளை மறைச்சி வச்சுருக்காரு பாருங்கள். இந்த ஆன்சரையே நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி வாங்க, என்னைக்கான ஒன்பதாவது ரெடியூஸ்ங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒன்பதாவது பார்க்கக்கூடிய ரெடியூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக்சரை நல்லா பாருங்கள். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் உடற்பயிற்சி செஞ்சிட்ருக்காங்க. இந்த மூணு பேத்தில் யார் வலிமையானவர் அப்படிங்கிறதான் இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்சரை நம்பர் 9 போட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான நேரமானது இதோ ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பிக்சரில் இருக்கும் இவங்களில் யார் வந்து வலிமையானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி பிக்சரில் இருக்கும் இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் அதிக வெயிட்டை தூக்கிட்டு இருக்காரு பாருங்கள். ஏ பிக்சரில் இருக்கிறவரோ கம்மி வெயிட்டை தூக்கிட்டு இருக்காரு, பி பிக்சரில் இருக்கிறவரோ மரத்தை தான் தூக்கிட்டு இருக்காரு. ஸோ இதில் வலிமையானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பிக்சரில் இருக்கும் இவர் தான். அவர் தான் 1000 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு இருக்காரு. இந்த ஆன்சரை நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி வாங்க, அடுத்த இன்ட்ரெஸ்டிங் தான் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய பிக்சர் ரெடிஸு தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஏபின்னு ரெண்டு பிக்சர் இருக்குது. இந்த ரெண்டு பிக்சரில் இருக்கவங்களில் யார் ஏழை அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்பர் 10 அப்படின்னு போட்டு லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நாங்கள் இப்போ சொல்ல போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட அடுத்த வீடியோவில் இதோட ஆன்சர் என்னங்கிறத சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. இது போல் மேலும் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸை பார்க்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
கீழே இருக்கும் பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களை போலவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை என்ஜாய் பண்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சோசியல் மீடியாவிலேயே ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.